மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்த பட்ஜெட் வளர்ச்சியை நோக்கிய எதிர்காலத்திற்கு தேவையான பலன்களை நல்கும் பட்ஜெட் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் மேலும் ஃபிக்கி அசோச்சம் உள்ளிட்ட தொழில் அமைப்புகளும் பட்ஜெட்டை வரவேற்றுள்ளன மத்திய பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் வருவாய் மற்றும் முதலீடு தேவை மற்றும் நுகர்தல் ஆகியவற்றை அதிகரித்து நிதி கட்டமைப்பு கடன் வழங்குவதில் ஊக்கத்தை ஏற்படுத்தும் பட்ஜெட்டாக இருக்கும் என்று தாம் நம்புவதாகவும் கூறியுள்ளார் நாட்டின் தற்போதைய தேவையுடன் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் பட்ஜெட் இருக்கும் என்றும் அனைத்து குடிமக்களுக்கும் நிதி சார்ந்த அதிகாரத்தை அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ள பிரதமர் புதிய தசாப்தத்தில் பொருளாதார அடித்தளத்தை வலுப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளாா் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான பல வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் வேளாண் விளை பொருட்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்கான வசதிகளை பெருக்கி செலவினத்தை குறைக்கும் நடவடிக்கைகளும் செய்யப்பட்டுள்ளன என்றும் சுற்றுலாத்துறையில் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கைகளை பட்ஜெட் எடுத்திருப்பதாகவும் பாராட்டியுள்ளார் प्रमुख क्षेत्र होते हैं एग्रीकल्चर इंफ्रास्ट्रक्चर टेक्सटाइल और टेक्नोलॉजी एम्प्लॉयमेंट जनरेशन को बढ़ाने के लिए इन चारों पर इस बजट में बहुत जोर दिया गया है किसान की आय दोगुनी हो इसके प्रयासों के साथ ही 16 एक्शन पॉइंट्स बनाए गए हैं ரோஜான பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் மத்திய பட்ஜெட்டை வரவேற்றுள்ளார் இந்த பட்ஜெட் வளர்ச்சியை புதுப்பித்து பொருளாதாரத்தில் தேவையை அதிகரிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக அமைந்துள்ள பட்ஜெட் இது என உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலீட்டை ஊக்குவிக்கவும் வணிகத்தை எளிதாக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் பாதுகாப்புத்துறைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்